மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காகவும் திட்டத்தில் பயன்பெறாதவர்களுக்கு உடனடியாக பயன்கள் கிடைக்கும் நோக்கத்துடனும் பிக்சித் பாரத் சங்கல்ப யாத்ரா என்ற விழிப்புணர்வு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 403 ஊராட்சிகளில் நடத்தப்பட்டு வருகிறது. ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தில் உள்ள மாரமங்கலம் ஊராட்சியில் வேளாண்மை விரிவாக்கத்துறை அலுவலர் முனைவர் மாசான செல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கடல் மீன்வள ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி முனைவர் அருண்குமார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசின் திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தனர். தொடர்ந்து மத்திய அரசின் திட்டங்களை விளக்கும் காலண்டர்கள் விநியோகிக்கப்பட்டது. பயனாளி சவரியம்மாள் சேவியர் கூறுகையில், மத்திய அரசு வந்து ஏழை எளிய மக்களுக்கு நிறைய திட்டங்கள்லாம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுல வந்து கேஸ் மானிய விலையில கேஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல அடுப்புல தான் சமைச்சுக்கிட்டு இருந்தோம். அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஸ்கீம்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கது சார். விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டங்கள் தான். ஏழை எளிய விவசாயிகள்லாம் அதன் மூலமா ரொம்ப பயனடைகிறாங்க. அந்த அதை பத்திலாம் இன்னைக்கு நடந்த முகாம்ல எங்களுக்கு தெளிவா எடுத்து சொன்னாங்க. அதனால மோடி அரசுக்கு ரொம்ப நன்றி. மாரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் முருகேஸ்வரி பார்த்திபன், இந்த மோடி திட்டத்தை பத்தி சொன்னது எங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்துச்சு. செல்வமங்கலம் திட்டம் வந்து எல்லாத்துக்கும் இப்ப பேசுறது வந்து எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் பயனடைவாங்கன்னு நம்பிக்கையில இருக்கும். ரொம்ப நன்றி சார். பொதிகை செய்திகளுக்காக ஏ லக்ஷ்மணன்.